ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நியூ ரெசிபி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு சுவையான ஹெல்த்தியான கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா, சம்பா கோதுமை ரவையில் பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ இந்த ஈஸியான சுவையான மெத்தோடை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலை வந்து நம்ம குக்கர்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்போ கோதுமை ரவை பொங்கலுக்கு வந்து இங்கே ஒரு கப் ரவைக்கு ஒரு கால் கப் அளவு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பயிறை வந்து வெறும்னே நம்ம குக்கரில், எந்த அடுப்பில் எந்த குக்கரில் நம்ம பொங்கல் வைக்க போகிறோமோ அதில் போட்டு வெறும்னே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பயிறை வந்து லேசாக வறுத்துட்டு செய்யும் போது அதோடய வாசனும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாசிப்பயிர் நல்லா வறுப்பட்டோடனே இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அரைக்கடாயில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா செவக்க வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே ஆயிலில் ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக துருவி வச்சுருக்க இஞ்சி, அது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பில. ஸோ இதெல்லாம் கூட நல்லா வதங்கியிருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை ரவை, இதை வந்து இது கூட போட்டு அதே ஆயிலே நல்லா வறுத்து விட்டுடலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, யார் வேணாலும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப, கோதுமை ரவை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவங்களுக்கு நெய் மட்டும் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குமே இது கொடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிறை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா பாசிப்பயிறையும் நம்ம ரவையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கும்போது, பயிரையும் நம்ம ரவையும் ஒன்றாவே வேக வச்சோம் அப்படின்னா ரவை வந்து ஒரு விசிலே வந்துடும், பாசிப்பயிர் வேகிறதுக்கு 2-3 விசில் ஆகும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு சிட்டியை மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக பெருங்காய பொடியும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு மொதல் பருப்பு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா குழைய வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 கப் ரவைக்கு நான் 3 கப் தண்ணி சேர்க்குறேன். இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சுட்டு 1 விசில் விட்டவனையும் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இப்போ 1 விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், கரெக்டான பதத்தோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவைப்பட்டால் இது கூட நம்ம இன்னும் 1 ஸ்பூன் வந்து நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இது கூட கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கோதுமை ரவா பொங்கல். சோ இந்த ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. எங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.